Hi friends, welcome to Avantikasum. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஒரு தோசை தாங்க, பெசரெட்டு தோசை. அதை எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குன்னா ஒரு கப் முழு மூங்தால் இருக்கும் இல்லைங்களா, க்ரீன் மூங்தால், அதாவது பச்சை பயிறு, அது ஒரு கப். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பச்சரிசியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-6 மணி நேரம் ஊற வைங்க. ஏன்னா 1-6 ஹவர்ஸ் ஊறினா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம 6 மணி நேரம் ஊற வச்ச அந்த தாலும் அரிசியும் இருக்கு இல்லைங்களா, அதாவது பச்சை பயிறு அரிசி, அதை சேர்த்துட்டு நாம் ஒரு கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, அதனால் அரைச்ச உடனே நாம் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இது அவ்வளோ ஹெல்த்தி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கே, அதாவது நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன இல்லைங்களா, இது புளிக்க வைக்க தேவையில்லை, டைரெக்டாக நாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 1 தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. தோசையை மாவு ஊற்றிட்டு நம்ம யூஸ்வல் தோசை எப்படி தேய்ச்சி ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றுங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து மேலே வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேரட்லாம் போட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இல்லை ப்ளைன் தோசையே போதும்னாலும் நீங்கள் இப்படியே ஜஸ்ட் எண்ணெய் மட்டும் நீங்கள் ட்ரிசல் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா செவந்ததுக்கப்புறம், இது நல்லா கிறிஸ்பியாக செவந்து வருங்க, அதனால் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு வெந்ததும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கூட நீங்கள் ஜஸ்ட் தேங்காய் சட்னி இல்லை நார்மல் நீங்கள் என்ன சட்னி சாம்பார் நீங்கள் தோசைக்கெல்லாம் தொட்டுப்பீங்களோ அதுவே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவந்திகாஸ் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.